கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் காலை வேளையிலுமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் யோவான் 4:14. யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவது என்னவென்றால், நீ எத்தனையோ காரியங்களை வாஞ்சித்து நாடிக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு சில காரியங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் பெற்றிருந்தும் அது போதவில்லை இது போதவில்லை என்று ஒருவேளை உன்னுடைய மனநிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னுடைய ஆவியானவரால் பலமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது, என் ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீ உட்பட்டிருக்கும் பொழுது, ஆவியானவர் தாமே உனக்குள்ளாக வாசம் செய்து ஆளுகை செய்யும் பொழுது உனக்கு வேறு எதுவும் தேவையாக இருக்காது. எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு போதும் என்கிற அந்த நிலையை தான், அப்பேற்பட்ட மனநிலையை தான் கர்த்தர் உனக்குள்ளாக வைத்திருக்கிற தமது ஆவியானவரின் வழியாக தருவார் என்று இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் இது தேவை அது தேவை என்று ஒருவேளை நாம் சொல்லி கொண்டிருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வாசம் செய்யும் பொழுது, அவர் உன்னை ஆளுகை செய்யும் பொழுது, உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் ஆளுகை செய்யும் பொழுது உனக்கு எல்லாம் போதும் என்கிற நிலையுள்ளதாக தான் காணப்படும். ஆகவே நீ இதை அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ தேடி திரிய வேண்டிய அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வாசம் செய்து உன்னை நடத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி அவருடைய நடத்துதின்படி நீ கீழ்ப்படைந்து நீ வாழும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும். உன்னுடைய எந்த விதமான தேவைகளும் அற்புதமான விதத்தில் சந்திக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வதினாலே நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் நாம் அருமையாக நேர்த்தியாக அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நிச்சயமாக நிறைவே உண்டாகும். அன்று ஆதியப்பசூர் நாட்களில் கூட ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அன்று முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த நாட்களில் நாமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் வாழும்பொழுது நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் குறைவற்றதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்விலே மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ ஆல்.